வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக்கான பெட்ரோலிய பொருட்கள். அதுல பார்ட் 1 பார்க்க போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 ரெண்டு சிலபஸ் டாபிக்லையும் வரும், சரிங்களா? ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம். பெட்ரோலிய பொருட்களை காட்டிலும் 2.5 மடங்கு அதிகமாக எரியும் எரிபொருள் எது? ஸோ பெட்ரோலிய பொருட்கள், நார்மலாக பெட்ரோலிய பொருட்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் இல்லைங்களா, பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி. ஸோ அதை காட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு அதிகமாக எரிகிற எரிபொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்களை காட்டிலும் 2.5 மடங்கு அதிகமாக எரியும் ஆற்றல் கொண்டது, சரிங்களா? இரண்டாவது கேள்வி, பெட்ரோலியம் என்பது என்ன? பெட்ரோலியம் என்பது என்ன? ஸோ பெட்ரோலியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திட திரவ வாயு நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன்கள். ஸோ பெட்ரோலியம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எந்த ஃபார்முலா வேணா இருக்கலாம், அதாவது என்னென்னா திட ஃபார்ம்லையோ அல்லது திரவ ஃபார்ம்லையோ அல்லது வாயு ஃபார்ம்லையோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திட திரவ வாயு நிலையில் இருக்க ஹைட்ரோ கார்பன்களை தான் வந்து நம்ம பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம், சரிங்களா? அடுத்து பாருங்க, பெட்ரோலியம் எவ்வாறு தோன்றுகிறது? பெட்ரோலியம் எவ்வாறு தோன்றுகிறது? விடை, கடலில் வாழும் உயிரிகளின் மூலம். கடலில் வாழும் உயிரிகளின் மூலம். ஸோ கடலில் உயிர் வாழ்கிற உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தாவரங்களும் எடுத்துக்கலாம், விலங்குகளும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தாவரங்கள் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அது சின்ன சின்ன செடி, கடலில் சின்ன சின்ன செடி நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து பாசி செடிகள், அதே மாதிரி மீன், ஆக்டோபஸ், இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல்லையே மக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி மக்கி 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 அதன் மேலே டெபாசிட் டெபாசிட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அது மக்கி அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா திரவ நிலையில் ஆகும், சரிங்களா? ஏன்னா கடல் தண்ணியிலே இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அது திரவ நிலையில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை சக் பண்ணி தான் வந்து அதுலேருந்து நிறையா பிரிப்பாங்க, சரிங்களா? அதுலேருந்து தான் பெட்ரோலியம் அப்படிங்கிறத தனியாக பிரித்து எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெட்ரோலியம் அப்படின்னா என்ன திட திரவ வாயு நிலையில் இருக்க ஹைட்ரோ கார்பன்கள். ஸோ அது எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் வாழும் உயிரினங்களின் மூலமாக தான் தோன்றுது, சரிங்களா? மூன்றாவது கேள்வி, பெட்ரோலியத்தை வியாபார நோக்கம் கருதி எவ்வாறு அழைப்பர்? பெட்ரோலியத்தை வியாபார நோக்கம் கருதி எவ்வாறு அழைப்பர்? ஸோ பெட்ரோலியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கில், சரிங்களா, எந்த மற்ற விஷயமும் கிடையாது, வியாபார நோக்கில் வந்து பெட்ரோலியத்துக்கு வந்து ஒரு பட்டப்பெயர் சொல்லி அழைப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்கும். இப்படி தண்ணி வந்து நம்ம ஒரு டேங்க், அதாவது மேலேருந்து நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணையில் பார்க்குறப்ப தண்ணியோட கலர் வந்து க்ரீன் கலரில் தெரியும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு கலரில் தெரியும், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலரில் தெரியும், அல்லது லைட்டாக ப்ளூ கலரில் தெரியலாம், சரிங்களா? ஸோ இப்படி இந்த பெட்ரோலை பார்க்குறப்ப வந்து கருப்பு கலரில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விலையும் ரொம்ப அதிகம் இல்லைங்களா. ஸோ வேல்யூ ரொம்ப அதிகம்ங்கிறதுனால தங்கம். ஸோ தங்கத்துக்கு தானே வேல்யூ அதிகம். ஸோ கருப்பு கலரில் இருக்குது, ப்ளஸ் வந்து தங்கம் அளவுக்கு வந்து விலை மதிப்புடையது. ஸோ அதனால தான் வந்து பெட்ரோலியத்தை வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கில் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, சரிங்களா? நாலாவது கேள்வி, மரபுசார் வளங்கள் எனப்படுபவை. மரபுசார் வளங்கள் எனப்படுபவை. ஸோ பெட்ரோலியத்துக்கும் இந்த மரபுசார் வளங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதை மறுபடியும் யூஸ் பண்ணதை மறுபடியும் வந்து நம்ம புதுப்பிக்க முடியாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் இருக்குது. ஸோ டெய்லி நமக்கு சூரிய ஆற்றல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதை வந்து டெய்லி புதுப்பிச்சுட்டே இருக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரோலியம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு கடல் பகுதியில் வந்து ஒரு துளையிட்டு அந்த பெட்ரோலியத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் அந்த இடத்துல தீர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ வேறு ஒரு இடத்துல தான் நம்ம போய் தேடணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து புதுப்பிக்க இயலாத வளத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மரபுசார் வளங்கள்னு சொல்லுவோம். அந்த மரபுசார் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. கரினா நிலக்கரி, சரிங்களா? ஸோ கரி, பெட்ரோலியம், அதே மாதிரி இயற்கை வாயு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்களில் ஒன்று. ஸோ அப்போ பெட்ரோலியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோலியம் அப்படின்னு கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்து கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மரபுசார் வளங்கள், மரபுசாரா வளங்கள் அப்படின்னு கேட்குறப்ப பெட்ரோலியம் அப்படிங்கிறது மரபுசார் வளங்கள், சரிங்களா? அதாவது மீண்டும் புதுப்பிக்க இயலாத வளம். ஐந்தாவது கேள்வி, போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தும் எரிபொருட்கள் யாவை? ஸோ இதில் வந்து சின்ன மாற்றம் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தும் இயற்கையான எரிபொருட்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு விளைவிக்காத இயற்கையான எரிபொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க கேள்வி, சரிங்களா? ஸோ போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தும் இயற்கையான எரிபொருட்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விளைவிக்காத வகையில் இருக்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற எரிபொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆறு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பயோ ஆல்கஹால், ஆல்கஹால். ஸோ அதை வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா உயிரி எரி சாராயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பயோ ஆல்கஹால், அதாவது தமிழில் உயிரி எரி சாராயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோ அப்படின்னா பயாலஜி, ஸோ உயிரியல்.
அதில் பாதி பயோ அப்படிங்கிறப்ப உயிரி. ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது தமிழில் வந்து எரிசாராயம், சரிங்களா? ஸோ அதான் பயோ ஆல்கஹால் அப்படின்னா உயிரி எரிசாராயம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பயோ டீசல். பயோனா உயிரி, டீசல் டீசலே தான். ஸோ பயோ டீசல், ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான டீசல். அதே மாதிரி பயோ ஆல்கஹால் அப்படிங்கிறது உயிரி எரிசாராயம், அதுவும் நேச்சுரலான இதுலேருந்து தயாரிக்கிறது. ஸோ இது ரெண்டையுமே வந்து வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம் எரிபொருளாக. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா பயோ ஈத்தர், அதாவது உயிரி ஈத்தர். ஸோ பயோ ஈத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பசுமை டீசல். ஸோ ஃபோர்த்து வந்து பசுமை டீசல், சரிங்களா? ஸோ ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய்கள். ஃபிஃப்த்து வந்து தாவர எண்ணெய்கள். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரி எரிவாயு, அதாவது பயோகேஸ் உயிரி எரிவாயு தான் நம்ம தங்கிலீஷில் வந்து பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆறு பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வாகனங்களை வந்து எரிபொருளாக பயன்படுத்தலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக், சரிங்களா? அதாவது சாரி எலக்ட்ரிக் பைக்கா. ஸோ அதாவது என்னென்னா சூரிய ஒளி ஆற்றல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ரீசார்ஜ் பண்ணி, அதாவது மின்சாரத்தின் மூலமாக ஓடுற மாதிரியும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா சூரிய எரிசக்தியை பயன்படுத்தி அதன் மூலமாக சார்ஜ் பண்ணி ஓடுற மாதிரியும் வாகனங்கள் தயாரிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க முடியாத ஒரு பொருளாக போகலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஆல்டர்னேட்டிவாக சில பொருட்கள் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு எக்ஸாம்பிள்ஸும். ஸோ ஒரு காலத்தில் இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது கிடைக்க, ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் தீரும். ஸோ அப்படி தீர்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆறு எரிவாயுக்களும் வந்து பார்த்திங்கன்னா சாரி இந்த ஆறு எரிபொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வரும். அதே மாதிரி சூரிய ஆற்றல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இந்த இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை ஓட்ட வைக்கிற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இதுதான், சரிங்களா? ஏன் அதாவது தொடர்புடையதாக தான் நான் கேள்வி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துகிற எரிபொருட்கள், அதாவது இயற்கை எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பார்த்தோம் அப்படின்னா பயோ ஆல்கஹால், பயோ டீசல், பயோ ஈத்தர், பசுமை டீசல், தாவர எண்ணெய்கள், உயிரி எரிவாயு. ஆறாவது கேள்வி, பயோ ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பயோ ஆல்கஹால் அதாவது உயிரி எரிசாராயம் அப்படிங்கிறது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பயோ ஆல்கஹால் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் பார்க்கலாம். பயோ எத்தனால் தாவரங்களின் சர்க்கரை பொருட்களை நொதிக்க செய்து உயிரி எரிசாராயம் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அதாவது இந்த பயோ எத்தனால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவரங்களின் சர்க்கரை பொருட்களை. ஸோ தாவரங்கள் வேஸ்டேஜான தாவரங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம், சரிங்களா? ஸோ இந்த வேஸ்டேஜான தாவர பொருட்களாக இருந்தாலும் சரி, அதில் அந்த தாவரங்களை இருக்கிற சர்க்கரை பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நொதிக்க வச்சு இந்த உயிரி எரிசாராயம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், யுஎஸ்ஏ நாடுகளில் வந்து பரவலாக காணப்படுது, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் இதெல்லாம் இன்னும் வரல, பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு லைட்டாக பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ பயோ ஆல்கஹால் அப்படிங்கிறது பயோ எத்தனால் தாவரங்களின் சர்க்கரை பொருட்களை நொதிக்க செய்து தயாரிக்கப்படுது, சரிங்களா? ஏழாவது கேள்வி, ஸோ பயோ ஆல்கஹால் பார்த்துட்டோம். அதே மாதிரி பயோ டீசல் அதாவது உயிரி டீசல் அப்படிங்கிறது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய் மற்றும் விலங்குகளின் கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த உயிரி டீசல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய். ஸோ இப்போ எப்படி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ கோகோனட் ஆயில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் இப்படி நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? கடுகெண்ணெய் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் அப்படிங்கிறது தயாரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அதை சில தாவரங்கள் வந்து ஆமணக்கு சில இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜாக இருக்க மாதிரி இருக்க அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாவர எண்ணெய்களையும் அதே மாதிரி விலங்குகளின் கொழுப்பிலிருந்தும் தயாரிக்கப்படுறதை வந்து பார்த்திங்கன்னா உயிரி டீசல். அதாவது வேஸ்ட் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஆயில் எடுத்து அதை வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத ஆயில்ஸ்லாம் சில இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உயிரி டீசல் அப்படின்னா தாவர எண்ணெய் மற்றும் விலங்குகளின் கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எட்டாவது கேள்வி, சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான கனிமம் எது? சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான கனிமம் எது? விடை கார்பன். ஸோ சுற்றுச்சூழலை பொறுத்தவரையிலும் ரொம்பவே முக்கியமான கனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஏன்னா இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் தான், சரிங்களா? ஸோ சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான கனிமம்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன். அடுத்து பாருங்கள், ஹைட்ரோ கார்பன் எங்கே உருவாகிறது? ஹைட்ரோ கார்பன் எங்கே உருவாகிறது? ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்களை எரிக்கும் போது, ஆல்ரெடி பார்த்தோம் பெட்ரோலியம் அப்படிங்கிறதே ஹைட்ரோ கார்பன் தான், இந்த பெட்ரோலியம் நிலக்கரியை எரிக்கிறப்ப ஸோ இந்த வாயு உருவாகுது இல்லைங்களா? ஸோ அப்படிதான் ஹைட்ரோ கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வானவெளிக்கு போகுது, சரிங்களா? ஸோ ஹைட்ரோ கார்பன் எப்படி உருவாகுது அப்படின்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்களை எரிக்கும் போது ஹைட்ரோ கார்பன் உருவாகுது. ஒன்பதாவது கேள்வி, காற்றை மாசடைய செய்யும் பொருட்கள் யாவை? காற்றை மாசடைய செய்யும் பொருட்கள் யாவை? ஸோ இதுக்கும் இந்த சிலபஸ் டாப்பிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஏன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள் வந்து ஸோ அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணி அது மூலமாக பின்னாடி புகை வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வளிமண்டலத்தில் மாசுபடுத்துறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இதுக்கு ரிலேட்டடாக அதையும் நாம் படிக்கிறோம், சரிங்களா? ஸோ காற்றை மாசடைய செய்யும் பொருட்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஸோ ஆன்சர் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், கந்தக டை ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ இந்த நாலு முக்கியமான இந்த இதெல்லாம் காற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசடிய செய்கிற ஒரு பொருட்கள். ஸோ மறுபடியும் பார்க்கலாம், கார்பன் மோனாக்சைட், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன், கந்தக டை ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைடுகள், சரிங்களா? ஸோ பத்தாவது கேள்வி பாருங்கள். ஸோ இதில் தனித்தனியாக என்னென்ன இது பண்ணுதுன்னு பார்க்கலாம். பத்தாவது கேள்வி பாருங்கள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரத்தில் காற்று செம்பழுப்பு நிறமாக மாற காரணம் என்ன? ஸோ இப்போ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். டெல்லி, மும்பை அந்த மாதிரி பிளேஸ்லாம், அதே மாதிரி சென்னை இந்த மாதிரி பிளேஸ்லாம், இப்படி அங்கே போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே அதிகமாக இருக்க டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றே வந்து பார்த்திங்கன்னா புகை மூட்டமாக மாறிடும். சோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்த்துருப்போம். காற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கனால ஸோ அங்கே அத்தனை கார் பைக்ஸில் இருக்க அந்த புகைகள் வெளியே வரப்போ அந்த காற்று வந்து செம்பழுப்பு நிறமாக பார்க்கறதுக்கு தெரியுமா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காற்றில் இருக்க நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ இதெல்லாம் வந்து வாகனத்தில் இருக்க வெளியேற புகை தான் வந்து அந்த இது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரத்தில் காற்று செம்பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுகள், சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி, கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு உருவாகிறது? ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னா சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம், அதே மாதிரி இப்போ கார்பன் மோனாக்சைட், சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம், அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட் பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், புதைப்படிவ எரிபொருட்கள் சரியாக எரிக்கப்படாததினால் கார்பன் மோனாக்சைடு உருவாகிறது. ஸோ புதைப்படிவ எரிபொருட்கள் அதாவது என்ன, நிலக்கரி, பெட்ரோலியம் அதெல்லாமே புதைப்படிவ எரிபொருட்கள் தான். ஏன்னா வந்து ஸோ இப்போ வந்து பெட்ரோலியம் அப்படிங்கிறது கடல்வாழ் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கிறது மூலமாக அந்த புதைப்படிவமாக ஆகிறது மூலமாக தான் வந்து பெட்ரோலியம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நிலக்கரியும் அப்படி தான், சரிங்களா? ஸோ நிலக்கரி இந்த மாதிரி நிலக்கரி அதே மாதிரி பெட்ரோலியம் இந்த மாதிரி புதைப்படிவ பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எரிக்கப்படாததுனால, சரிங்களா? அதனால தான் வந்து வாகனத்தெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பழைய வாகனத்தை வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக வர்றப்போ புதுசாக வாகனங்களை வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ஃபியூவலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும், டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். ஸோ ஓல்டு பைக்காக இருக்கட்டும், ஸோ பெரிய வாகனமாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் அந்த காற்றை வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது எரிபொருளை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக எரித்து கரெக்டாக புகையை வெளித்தள்ளாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து நியூ புது வாகனங்களை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நியூஸில் பார்த்துருப்பேன் இல்லைங்களா? அது இதுக்கு தான் மெயினாக ஒரு காரணம், மறைமுகமான காரணம். அதாவது என்னென்னா ஸோ இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் அதாவது பெட்ரோலியம் அப்படிங்கிறதுலாம் வந்து சரியாக எரிக்கப்படணும். அப்படி எரிக்கப்படலைன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகுது. ஸோ அது காற்றில் கலக்கிறப்ப காற்று மாசுபாடு ஏற்படுது, சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ஆபத்தான ஒன்று. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது. ஸோ நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா அது ரத்தம், ரத்தம் அப்படிங்கிறத என்ன ஹீமோக்ளோபின், அந்த ஹீமோக்ளோபினில் இருக்க அந்த மூலக்கூறுகள் தான் வந்து ஆக்சிஜனை வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இந்த அந்த ஹீமோக்ளோபினில் தான் வந்து ஆக்சிஜன் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் அதாவது அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து செல்லும் திறனை குறைக்கும். ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் ப்ராப்பராக சப்ளை ஆகலைனா என்னாகும், ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அது திணறும், சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாவது உறுப்பு செயலப்போ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸோ டயர்டு இந்த மாதிரி இந்த மயக்கம் டயர்டு இந்த மாதிரிலாம் வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடுடைய ஆபத்து, சரிங்களா? ஸோ இது எதனால் உருவாகுது அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள் சரியாக எரிக்கப்படாததுனால உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜன் எடுத்து செல்லும் அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. 12வது கேள்வி, அந்த திறன் அந்த கெப்பாசிட்டியை குறைக்குது. கந்தக டை ஆக்சைடு எங்கே வெளிப்படுகிறது? ஸோ மேலே மோனாக்சைட் பார்த்துட்டோம், கார்பன் மோனாக்சைடு, இதில் வந்து பார்த்திங்கன்னா கந்தக டை ஆக்சைட், சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஆன்சர் பாருங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்தும் கந்தகம் கலந்த தாதுக்களை வறுக்கும் போதும் கந்தக டை ஆக்சைடு உருவாகிறது. ஸோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா எண்ணெய்களும் கலந்திருக்கும், அதில் பெட்ரோலியமும் கலந்திருக்கும், கச்சா எண்ணெய்கள் இப்படி எல்லா எண்ணெய்களும் கலந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்தும் அதே மாதிரி கந்தகம் கலந்த தாதுக்களை வறுக்கும் போதும் கந்தக டை ஆக்சைடு வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக என்னென்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து அந்த பெட்ரோலியம் எல்லாத்தையும் பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எண்ணெயை சுத்தப்படுத்துகிற நிலையங்கள்லேருந்து இந்த கந்தக டை ஆக்சைடு வந்து வெளியே போகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றை மாசுபடுத்துதுன்னு சொல்கிறாங்க. 13வது கேள்வி, அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள் யாவை? அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள் யாவை? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அமிலமலைன்னு சொல்லப்படுது இல்லைங்களா, ஸோ அந்த மலைக்கு ஏன்னா வந்து வாயுக்கள் மேலே போயிட்டு இருக்கிறப்ப ஸோ மேகங்கள்லாம் கருத்து மழை பெய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயுக்கள் வந்து அந்த மலை தண்ணியில் கரைஞ்சி அப்படியே வந்து பூமியை வந்தடையும். ஸோ அதை தான் வந்து அமிலமலைன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமான வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள். 14வது கேள்வி, பசுமை இல்ல வாயுக்கள் யாவை?
பசுமை இல்ல வாயுக்கள் யாவை? ஸோ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வாயுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாயுக்கள் வந்து வெப்பத்தை வந்து அதிக அளவில் உறிஞ்சும். ஸோ இதனால தான் வந்து இதை வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் இருக்குது, அதாவது இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னாவே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. ஸோ இந்த வாயுக்கள் வெப்பத்தை வந்து அதிகமாக வந்து உட்கார்ந்து வச்சுக்கும். ஸோ அதனால் பூமியுடைய வெப்பம் அதிகரிக்கும், அதனால தான் இதை வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பசுமை இல்லாத வாயுக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதற்கு ஒரு நாள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் CO2 கார்பன் டை ஆக்சைட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் CH4 சரிங்களா, தேர்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைட் N2O. ஸோ நைட்ரஸ் ஆக்சைட் அப்படின்னா N2O, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அதாவது CFC குளோரோ ஃப்ளூரோ கார்பன் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியேற வாயுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பசுமை இல்லை வாய்க்கள் அப்படின்னா ஒரு நாலு வாய்க்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைட், செகண்ட் வந்து மீத்தேன், தேர்ட் வந்து நைட்ரஸ் ஆக்சைட், ஃபோர்த் வந்து குளோரோ ஃப்ளூரோ கார்பன் சரிங்களா. 15வது கேள்வி பாருங்கள், பூமியின் வெப்பநிலை எவ்வாறு உயர்கிறது? பூமியின் வெப்பநிலை எவ்வாறு உயர்கிறது? ஸோ நம்ம பூமியுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஏன் உயருது? ஸோ நம்ம பார்க்குறோம் சம்மர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்குது, நாமளே ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ரொம்பவே வெயிலாக இருக்கும், வெளியில் கண்ணால் பார்க்கக்கூட முடியல, வெயில் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி பூமியுடைய வெப்பநிலை வந்து உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காற்று மண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி அப்படியே தக்க வைத்துக் கொள்வதால் வெப்பநிலை உயர்கிறது. நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அந்த பசுமை இல்லை வாயுக்களை பற்றி சொல்கிறப்ப சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி காற்று மண்டலத்தில் இருக்க சில வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேலே பார்த்தோம் இல்லைங்களா அந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் அந்த மாதிரி வாயுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாயுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய வெப்பத்தை உறிஞ்சி அதை அப்படியே தக்க வச்சுக்கும், வளிமண்டலத்தில் அப்படியே தக்க வைக்கும். அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பகல் டைம்லாம் ரொம்பவே வெயில் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வாயுக்கள் தேவையில்லாத வாயுக்கள் வந்து இப்படி வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து வெப்பத்தை வந்து உறிஞ்சி தக்க வச்சுக்கிறதுனால நார்மலாக இருக்கிறதோட வெப்பநிலை ரொம்பவே அதிகமாகுது சரிங்களா. அடுத்து 16வது கேள்வி, எண்ணெய் கசிவு. ஸோ எண்ணெய் கசிவை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பெட்ரோலியம் இது எல்லாமே தான் சரிங்களா. ஸோ இந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறத பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரோலிய பொருட்களுடைய கசிவு தான் நம்ம எண்ணெய் கசிவு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஏன்னா கப்பல் போக்குவரத்து இந்த எண்ணெய் பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்லலாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது ரொம்பவே வந்து விலை அதிகம். ஸோ கப்பல் போக்குவரத்து மூலமாக தான் வந்து அந்த எண்ணெய் பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள்லாம் கொண்டு வரப்படுது. ஒருவேளை அந்த கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அந்த ஒட்டுமொத்த எண்ணெய்களும் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலக்கிறதுனால வந்து கடல் நீர் ரொம்ப பெரிய அளவுக்கு மாசுபடுது சரிங்களா. அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். 16வது கேள்வி பாருங்கள், எண்ணெய் கசிவு என்பது யாது? எண்ணெய் கசிவு என்பது யாது? விடை, ஹைட்ரோ கார்பன்கள் அடங்கிய பெட்ரோலிய பொருட்களின் கசிவு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் அடங்கிய பெட்ரோலிய பொருட்களுடைய கசிவு தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிவுன்னு சொல்லப்படுது சரிங்களா. ஸோ எண்ணெய் கசிவு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸோ பெட்ரோலிய பொருட்களுடைய கசிவு தான் எண்ணெய் கசிவு சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், எண்ணெய் கசிவை அகற்றும் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார்? ஸோ இப்படி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோலை கொண்டு போகிற எண்ணெயை கொண்டு போகிற கப்பல்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுனால, ஸோ அந்த எண்ணெய் வந்து கடலில் கலக்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய சாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு ரொம்ப அளவில் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்குது. ஸோ இதனால் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்லாம், அப்படி ரிசர்ச் பண்ணுறப்போ ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்டீரியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் கலந்துருக்கிற அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, எண்ணெயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் பபிள்ஸ் அப்படி மறந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாருன்னா கேட்குறாங்க. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான், ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. ஸோ அவருடைய பேர் வந்து ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி சரிங்களா. அடுத்து பாருங்கள், அந்த பாக்டீரியாவின் பெயர். ஸோ ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லைங்களா, அந்த பாக்டீரியாவுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் பாக்டீரியா. ஸோ இதெல்லாமே வந்து ஓல்டு புக்லேருந்து எடுத்தது சரிங்களா, சூடோமோனஸ் பாக்டீரியா சரிங்களா. ஸோ இப்போ எண்ணெய் கசிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அடங்கிய பெட்ரோலிய பொருட்களின் கசிவு. ஸோ அந்த அப்படி வந்து கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்காக ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த பாக்டீரியாவுடைய பெயர் வந்து சூடோமோனஸ் பாக்டீரியா. அதை கண்டுபிடிச்ச ஒரு அறிஞர் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி சரிங்களா. அடுத்து 17வது கேள்வி, உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு எங்கு ஏற்பட்டது? ஸோ இப்படி எண்ணெய் கசிவுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ உலக அளவில் பெரிய அளவுக்கு எண்ணெய் கசிவு எங்கே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுதான்ப்பா பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய எண்ணெய் கசிவு எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா மெக்சிகோ வளைகுடா பகுதி. மெக்சிகோ வளைகுடா உள்ள பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு அப்படின்லாம் கொடுத்து வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க, அதாவது அணு உலை விபத்து, இந்த இயற்கை சீற்றம், சுனாமி ஏற்பட்டதுன்னு கொடுத்துட்டு பொறுத்துக்கள் அப்படி நாளை குடிச்சு இந்த பக்கம் அதுக்குரிய டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா படிக்கணும் சரிங்களா. ஸோ 18வது கேள்வி பாருங்கள், எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து சிலபஸ் டாப்பிக்கில் தான் எப்படி இருந்தாலும் எல்லாமே கவர் ஆகுது மறைமுகமாக.
பதினெட்டாவது கேள்வி பாருங்க, மும்பையில் எண்ணெய் கசிவு எப்போது ஏற்பட்டது? ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா ஒட்டி இருக்க மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு, அதாவது மும்பையை ஒட்டி இருக்க கடற்கரையில். ஸோ மும்பையில் எண்ணெய் கசிவு எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஆகஸ்டில். ஸோ எந்தெந்த கப்பல்கள் வந்து மோதி கிட்டதுனால கொட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சித்ரா, எம்வி கலிஜியா. எம்எஸ்வி சித்ரா, எம்வி கலிஜியா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு எண்ணெய் கப்பல்கள் மோதி கிட்டத்தட்ட 400 டன் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கொட்டப்பட்டுச்சு. ஸோ எம்எஸ்வி சித்ரா, எம்வி கலிஜியா அப்படிங்கிற ரெண்டு எண்ணெய் கப்பல் வந்து ஒன்றோட ஒன்று மோதி, ஸோ அந்த ரெண்டு கப்பலே இருந்த 400 டன் எண்ணெய் வந்து அரபிக்கடலில் கொட்டப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஏற்பட்டு எண்ணெய் கசிவு. 19வது கேள்வி, தார் பந்துகள் என்றால் என்ன? தார் பந்துகள் என்றால் என்ன? எண்ணெய் கசிவினால் கடல் மட்டத்தில் மிதக்கக்கூடிய எண்ணெய் சிதறல்கள். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணியில் வந்து நம்ம சாதாரணமாக எந்த ஆயில் ஊற்றினாலுமே அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ராப் ட்ராப்பாக வட்டவட்டமாக பிரிஞ்சு போயிட்டு மிதக்கும், சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவே கடலில் கொட்டப்படுற எண்ணெய்கள், பெட்ரோலிய அதெல்லாம் வந்து கலக்கிறப்ப. ஸோ அதுவும் அது வந்து நம்ம தார் பந்துகள்னு சொல்லுவோம். அது பெரிய பெரிய ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிதந்துகிட்டே இருக்கும் கடலில். ஸோ இதை தான் வந்து தார் பந்துகள்னு சொல்கிறோம். அதாவது என்னென்ன ஆன்சர் பாருங்கள், எண்ணெய் கசிவினால் கடல் மட்டத்தில் மிதக்கக்கூடிய எண்ணெய் சிதறல்கள். ஸோ இதுதான் வந்து தார் பந்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.